கிருத்திரை பரிசுத்த நாமத்திற்கு சோத்ரன் இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய நாமத்தை குறித்து தியானிக்கிறோம் இருக்கிறோம் ஜெபத்துடன் செய்து கொள்ளையே கடன் சொல்வோம் திரு நாம தேர்கோது மேக சோஸ்திராம் நம் தேர்நாம தேர் எப்போதுமே மிக சோஸ்திரம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமயுள்ள நாமது வானிலும் புவிலும் மேலான நாமம் வல்லமயுள்ள நாமது துயத் சொல்லிதுதிடிடம் நாமமதே துயத் சொல்லிதுதிடிடம் நாமமதே யேசுயனம் தேரนาม தேர்க எப்போது மேமிக சொஸ்தேரா வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமதே வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது நாமும் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே நாமும் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே இசு எண்ணம் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம் பாவ தேலே மாலும் பாபியை மீட்க பாரினில் வந்த மெய்நாம மது பாவ தேலே மாலும் பாபியை மீட்க பாரினில் வந்த மெய்நாம மது பார லோகத்தில் சேர்க்க நாமமது பாரலோகத்தில் சேர்க்கம் நாமதி இசு என்னம் தீர் நாம தீர்க்க எப்போதுமே மிக சோஸ்தீரம் உத்தம பக்தர்கள் போற்றி தூதித்திடும் உன்னத தேவானி மது உத்தம பக்தர்கள் போற்றி தூதித்திடும் உன்னத தேவானி மது

உல எங்கும் ஜோலி தேடும் நாமமது எப்போது சோஸ்திரம் சஞ்சலம் வாரத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நாட தேடம் நாமமது சஞ்சலம் வாரத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நாட நாம நாமமது காடை முற்றும் அகற்றிடும் நாம தடை முற்றம் அகற்றிடம் நாம மது எசுயனம் தீரு நாம எப்போதுமே மிக சோஸ்திரம் எசுவே நாமத்தினாலே ஜபங்கலி பிதாவே ஆமே கத்திரி வருஷ நாமத்திற்கு சோஸ்திரம் மெர்சி அக்கா இங்கே சம்பந்தியமாக கர்த்தர் உங்கள் மூலமாக எங்களுக்கு கிடைத்த பிள்ளைகளோடு நாங்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறோம் எங்களை அபிரதமாக ஆசிரித்ததுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல எங்கள் அக்கா பிரைசலார் சரி நம்ம மூன்று பேருடைய நாமங்களை தியானிக்கிறோம் பிதாவுடைய நாமத்தை நாங்கள் போன வாரம் நம்ம தியானித்தோம் இந்த வாரம் ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணனுடைய நாமம் அடுத்த வரும் பத்சுத்தாவினுடைய நாமம் ஏன்னா நாமங்களை ஏன் நம்ம தியானிக்கணும் அப்படிங்கிறதற்கு நான் உங்களுக்கு ஒரு திறவுகள் வார்த்தை சொன்னேன் வேதமாக்கியம் பணிக்கமாம்மா பிரேசலார் நாம் ஏன் வேத் நாமத்தை தியானிக்கணுங்கிறதற்கு மல்கியாக எடுத்துக்கொள்வோம் மல்கியா மூணாவது அதிகாரம் பதினாறாவது மல்கியா மூன்று பதினாறு எதற்காக நாம் நாமத்தை தியானிக்கணும் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படர்கள் ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் நல்லா கேட்டுக்கோங்க அவருடைய நாமத்தை பிதா தேவனுடைய நாமம் நாமம் இயேசு கிருஷ்ணன்டைய நாமம் பரிசுத்தாமனுடைய நாமம் நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக இருக்குது நம்ம இன்னைக்கு ஆண்டுடைய நாமத்தை தியானிக்க ஆரம்பிச்சிட்டோமோ ஒரு அவங்க எங்க என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு ஞாபக புத்தகத்தில் நம்ம பேராண்டரை எழுத ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி ஆண்டவராகி ஏசு கிருஷ்ணனுடைய நாமம் வசந்தி சிஸ்டர் பிரைஸ்லார் சிஸ்டருடைய ஒரு ஆலோசனை பரசுத்தானுடைய வழி நடத்துதல் இந்த ஸ்டடி இருக்குது சகோதரி ஆண்டவர் கிட்டும் இப்போ மூன்று நாமத்துலேயும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பயத்தோடு நான் சொல்கிறேன் பயத்தோடு நடுக்கத்தோடு என்னுடைய இருதயத்தில் ஒரு பாரத்தோடு இந்த வார்த்தையை சொல்கிறேன் இந்த பனேசர் பிரைஸில் இன்னி இப்போ நான் சொல்லப்போகிற வார்த்தை ஒரு பயத்தோடு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று பேரும் ஈக்குவல் பிதா குமாரன் ஏசு கிறிஸ்து ஆனால் நாமத்தில் எது ஹை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் பதினோராசம் பிழிப்பியர் ரெண்டு பதினொன்றில் என் வேதம் என்ன சொல்கிறது காட்டுறேன் பிதாவாகிய தேவனுக்கு மகிமாகும் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாம நாவுகள் யாவும் அறிக்கின்றபடியாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துடலாம் ஜபந்தி சிஸ்டர் பிரைஸ்லர் ஆமாம் பிரைஸ்லர் அப்போ பிதாவாகிய தேவன் யாருடைய நாமத்தை உயர்த்துகிறார் எல்லாருடைய நாமத்தை என்னான்னா ஏசு கிறிஸ்தனுடைய நாமம் தான் எனக்கு நல்லா தெரியும் பைபிளாக நான் வாசித்திருக்கேன் பிதா குமாரன் ஏசு கிறிஸ்து மூணு பேர் ஈக்குவல் அதில் யாரும் மேலே ஒன்று கீழே கிடையாது ஆனால் நாமம்னு வரும் பொழுது பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குமாரன்டைய நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலே கொண்டு வந்துட்டார் இப்போ அதனால் தான் நான் உங்களுக்கு சொல்லும்போது என்னோடய பயத்தோடு நான் சொல்கிறேங்க மூவர் ஈக்குவல்கிறது தான் என்னுடைய சத்தியம் அதை மாறவே மாறல ஆனால் நாமத்தை குறித்தவரை பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் பதினோரு வருஷம் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகும் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணிக்க எல்லா நாமத்திற்கும் மேலாண் நாமத்தை அவர் அப்போ நம்ம பார்த்த பிதாவுடைய நாமம் ஒரு பக்கம் வச்சுருக்கோம் பரிசுத்தாவினுடைய நாமத்தை நம்ம தியானிக்க போகிறோம் எல்லாத்துக்கும் மேலாண் நாமம் ஏசு கிறிஸ்து ரைட் இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இதுக்கு மேலே நான் டீப்பாக போக இல்லை இந்த நாமத்தை குறித்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா அப்போஸ்ல அப்போஸ்லர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அப்போஸ்ல இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்டு தான் கரெக்டாக இன்னும் நாமத்துக்குள்ளே போகலை அப்போஸ்லர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அன்று சபை ஆரம்பித்த உடனே அங்கே ஒரே ஒரு டீச்சிங்கை நடந்துட்டுருந்துச்சு என்ன டீச்சிங் ஆனால் நம்ம பல வகையான டீச்சிங்கில் இருக்கிறோம் எப்படி முடித்தாச்சு உன்னதாக பாட்டு முடித்தாச்சு இப்போ வெளிப்படுத்துறதுக்குள்ளே போயிட்டுருக்குறோம் ஆனால் அன்றைக்கி அப்படி கிடையாது சப்ஜெக்ட்லாம் கிடையாது அப்போ சிலர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு கட்டல போதகம் டீச்சிங் இப்போ நம்ம பண்ணுறது பிரசங்கம் கிடையாதுங்க நல்லா கேட்டுக்கோங்க பிரசங்கம் வேறு டீச்சிங் வேறு இன்னைக்கு நான் உங்களுக்கு டீச்சிங் தான் பண்ணுறேன் எதை கொடுத்து டீச்சிங் பண்ணுறேன் நாமத்தை குறித்து அன்னைக்கு அப்போ சிலர்கள் ஒன்றே ஒன்று தான் டீச்சிங் பண்ணாங்க அது என்னென்னா ஏசு இருக்கிற நாமம் அப்படி இருந்தும் இதோ எருசுலேமில் உங்கள் போதகத்தினாலே டீச்சிங்னாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய பிள்ளை எங்கள் மிகவும் இப்போ அன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருந்ததுன்னா ஒரே ஒரு கிளாஸை நடந்துட்டு அது என்ன கிளாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்த நாமத்தை கொடுத்த ஒரு டீச்சிங் இவங்களுக்கு எப்படி அந்த வெளிப்பாடு கிடைத்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போஸ்லர் மூணாவது அதிகாரம் ஒரு ரெண்டாவது அப்போஸ்லர் மூன்று ரெண்டு பொழுது தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்தில் இப்போ பிச்சை கிடக்கும்போது அப்போ பேதிரு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆராதோ சந்தோஷம் பொழுது பேதர் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் என்னிடத்தில் உள்ளதே நான் உனக்கு தருகிறேன் என்ன சரியான ஆகிய ஈசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே நீ எழுந்து நட அவர் ஊசி போடல மாத்திரை கொடுக்கல சர்ஜரி பண்ணலாம் ஒன்றும் நடக்கல பிறவி சப்பானி அவனால் நடக்கவே முடியாது ஆனால் அந்த நாமத்தை சொன்ன உடனே அந்த நாமம் உள்ளே போய் கிரியை செய்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏழாவது வசனம் என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் க கரடுகளும் வெள்ளம் கொண்டது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து அப்படியே டான்ஸ் தாங்க அப்போ இவங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு ஓஹோ இந்த நாமத்துக்குள்ளே ஒரு வல்லமை இருக்குது அந்த வல்லமையை தான் நம்ம இங்கே எப்படி பார்க்குறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்போ சிலர் மூன்று பதினாறு சித்ரா சிஸ்டர் ப்ரைஸ்லார் நல்லா கேட்டுக்கோங்க அந்த வல்லமை உள்ள நாமத்தை அவங்க எப்படி புரிந்து கொண்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போஸ்லர் மூணாவது அதிகாரம் பதினாறு அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே இப்போ நமக்கு நாமத்தை தியானிக்கிறோம் நமக்கு அந்த நாமத்தின் மேலே என்ன இருக்கணும் ஒரு விசுவாசம் இருக்கணும் அவருடைய நாமமே மேனது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்று தான் வேறு எதுவுமே கிடையாது நம்ம எல்லாருக்கும் யோபான் மூன்று பதினாறு நல்லா தெரியும் இப்போ நான் கேட்டால் நீங்கள் கட கடான்னு சொல்லிடுவீங்க ஆனால் நீங்கள் எது தெரியணும்னா அப்போஸில் மூன்று பதினாறு உங்களுக்கு தெரியணும் ஏன்னா அப்படியே நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அப்படியே நாம மே அப்படின்னு நினைந்ததுங்க நாம மாத்திரம் தான் வேறு எதுவுமே கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கிடையாது நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிறவனை இவனை அவராலே உண்டாக்கின விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது இந்த மூன்று காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் எவாஞ்சலிஸ்ட் ஜார்னட் ப்ரைசலாட் பிரதர் எந்த ஊரில் இருந்து சொல்கிறீங்கன்னு தெரியல உங்களை ஆசிர்வதிக்கிறார் நம்ம நாமத்தை குறித்து தியானிக்கிறோம் நீங்கள் எவாஞ்சலிஸ்டினு போட்டிருக்கீங்க எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள்லாம் ஒரு ஊரில் உட்காந்து ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இந்த போதகத்தை செய்கிறோம் நீங்கள் பல ஊரில் போய் அன்றோடைய வார்த்தைகளை சொல்கிறாங்க அண்டவங்களை ஆசீர்வதிப்பார் அப்போ அங்கே நல்லா கேட்டுக்கோங்க சர்வ அங்க சுகம் இந்த சர்வாங்க சுகம் அப்படின்னா ஜார்னட் ஜே ப்ரைஸ்லார் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்களை நாங்கள் பார்ப்போம் இப்போ எங்கிட்ட வந்து ஒருத்தன் வந்து ஐயா எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னா என் தம்பிட்டு அனுப்பிடுவேன் ஐயா அவர் தான் அதுக்கு டாக்டர்னு ஒருத்தன் காதில் எனக்கு கோளாறு இருக்குது மூக்கில் கோலா இருக்கு அண்ணன்ட்ட அனுப்பிடுவேன் அவர் இஎன்டி சர்ஜன் இப்படி எங்களுக்குள்ளே என்ன செய்வோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செக்ஷன் இருக்குது இனி போய் போய் இன்னும் அது ரொம்ப மோசமாக ஹைட்ராபாத் ரைட் ஜார்நட் பிர நம்ம கதிரேசனுடைய ஊர் கத்தரங்களை ஆசிரதிக்கிற இருந்தே பார்த்துக்கிறாங்க சரி இப்போ நாங்கள்லாம் ஒவ்வொரு ஏரியாவை தான் பார்ப்போம் அது நிறைய நேரம் நம்மளால் சரி பண்ண முடியாது ஆனால் இங்கே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு எதாவது வளமையினால் எல்லாத்துக்கும் ஒரு சுகத்தை கொடுக்கும் ஆனால் நமக்கு தேவைன்னா விசுவாசம் தோசைத்தை திரும்ப வாசிக்கிறேன் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம் பற்றும் விசுவாசம் அப்படின்னு நான் என்ன கேட்டிங்கன்னா அதை பிடிச்சி கொண்டு இந்த நாமம் எனக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும் நாமமே நீங்கள் பார்த்தும் அறிந்திருக்கிறவனை பலப்படுத்துது அவராலே உண்டாகின விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக சார்வங்க சரி இப்போ முதல் நாமத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணிய நாமம் லான் உங்களுக்கு தெரிந்த நாமம் நாங்கள் பாருங்கள் பைபிளில் எல்லாம் நீங்கள் எல்லாம் பைபிள் படித்தவங்க தான் படிக்காதவங்க யார் இருக்காங்க ஆனாலும் சில காரியத்தை எனக்கு ஆவியனை கொடுத்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மத்திய முதலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவர் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயர் அப்போ முதல் நாமம் பைபிளில் வருது ஏசு அன்பராக ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு நாமம் கொடுக்கப்பட்டது ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இங்கே ஒரு ரட்சகரை பார்க்குறோம் இந்த ரட்சகர் என்ன சொல்கிறார்னா உங்களுடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறார் அடுத்து தொய்ந்து பார்க்கும்போது இன்னொரு நாமம் பார்க்குறோம் அவளுக்கு இம்மானுவேல் என்று பேர் இம்மானுவேலுங்கிற இம்மானுவேல்ங்கிற பேரை நான் நான் பார்த்த வர பைபிளில் எங்கேயுமே ஆண்டவராக கிறிஸ்து சொல்லவே இல்லை யாராவது கூப்பிட்ருக்காங்க இமானுவேல் ஏசாயால் இருக்குது இங்கே இமானுவேலுங்கிற இது ஒரு காரண பேர் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அந்த காரண பேர் அந்த என்ன அர்த்தம்னா இமானுவேல் எனக்கு அர்த்தம் என்னென்னா இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் சஞ்சய் பிரதர் எங்கே இருக்கீங்க தெரியல எந்த ஊரில் எல்லாம் புதுசாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதான் நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு தெரியல கத்தரவங்களே ஆசிரியர்கிறார் அப்போ இம்மானுவேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் நம்மோட கூட இருக்கிறார் இது எங்கே இருக்கார்னா மத்தியும் முதல் அதிகாரத்துலேருந்து மத்தியோ இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபது அவசரம் மத்தியு இருபத்தி எட்டு இருபது நான் அவர்களுக்கு கட்லைட்டு யாரும் அவர்கள் கைக்குள்ளும்படியே அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவேன் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்டிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் பார்த்தீங்களா இம்மானுவேலுங்கிற பெயர் அவர் நம்மளோட கூட இருக்கிறார் மத்தியா முதல் அதிகாரத்தில் ஆரம்பித்து இருபத்தி எட்டாவது அதிகாரம் வரை நம்மளோட கூட இருக்கிறார் அதனால தான் அவர் எப்படி பார்க்குறோம் இம்மானுவேல் கூட இருக்கிறவர் அப்போ அவருடைய அவர் எதற்காக அவர் பேர் என்னன்னா நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிக்கிறவர் மத்திய முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பார்க்குறோம்னானா ஆபிரஹாமின் குமாரன் தாவிதீன் குமார் ரெண்டு பேரில் வச்சு தான் ஆண்டவராகி ஏசு வம்ச வரலாம் ஆரம்பிக்குது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபிரஹாம் ஆபிரஹாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசுவாசித்து தகப்பன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்த விசுவாசிக்கணும் நம்பர் ஒன் தாவிதீன் குமாரன் தாவீதீன் குமாரனானா அவர் மேசியா மேசியாங்கிறது தான் தாவிதீன் குமாரனாக்கி ஆக்கி ஏசு கிறிஸ்துவே வம்சவர் இங்கே ரெண்டு பேர் இருக்குது இருபத்தி ஓராவது சந்திர இயேசு ஆனால் ஆரம்பிக்கும்போது ஏசு கிறிஸ்து அப்போ ஏசு கிறிஸ்துனா ரெண்டு பேர் இணைந்தது தான் ஏசு கிறிஸ்து சரியா அப்போ ஏசு கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிறிஸ்துங்கிற அர்த்தத்தை நான் உங்களை காட்டுறேன் யோவான் சாரி மத்தேயு நாலாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது யோவான் நான்கு இருபத்தி ஆய்ந்து அந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி கிறிஸ்து எனப்படும் ஏசியா கிறிஸ்துன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஒரு டைட்டில் மேசியா தேவனுடைய குமாரன் கிறிஸ்து கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்பதை அறிவேன் அவர் வரும் பொழுது எல்லாற்றையும் நமக்கு அறிவிப்பார் அதற்கு இயேசு உன்னோடு பேசுகிற நானே அவர் சரிங்களா கிறிஸ்து யார் மேசியா நான் தான் மேசியா அப்போ இயேசு கிறிஸ்துங்கிறது ஒரு நாமம் ரைட் ரெண்டாவது நாமத்தை நம்ம பார்க்க போகிறோம் மத்தியு ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் யு ரெண்டு ரெண்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே யூதருக்கு ராஜா அவர் எந்த வம்சத்தில் வந்தார்னா இஸ்ரேலில் யூத வம்சத்தில் வந்தார் ஆனால் அவங்க என்ன செய்யல அவரை ஏற்றுக்கொள்ளலை வாசிப்பமா யோவான் முதலாவது அதிகாரம் அவர் யூதருடைய ராஜா பதினொன்று யோவான் ஒன்று பதினொன்று அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அவருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம் இந்த யூதருடைய ராஜாங்கிற ஒரு டைட்டில் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்பமாக யோவான் பத்தொம்போதாவது அதிகாரம் பத்தொம்பதாவது யோவான் பத்தொம்பது பத்தொம்பது பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போட்டுவித்தான் அது நாசிரியனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுந்தார் மத்தியோ முதல்ல ஆரம்பிக்கும் ரெண்டாவது அதிகாரத்தில் யூதருடைய ராஜா எங்கேன்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பார்க்குறோம் அவர் இப்போ எங்கே பார்க்குறோம் சிலுவையில் பார்க்குறோம் ஏ சிலுவையில் பார்க்குறோம்னா அவர் ரட்சகர் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறதுக்கு அவர் என்ன செய்யணும் சிலுவையில் பலியாகணும் அதனால தான் யோவான் பத்தொம்பது பத்தொம்பது இருபது ஆசனத்தை வாசிக்கிறேன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடம் நகரத்திற்கு சமயமாக இருந்ததுனாலே யூதர்கள் அநேகரிலே அந்த மேல் விசா விலாசத்தை வாசித்தார்கள் அது எபிரேயோ கிரேக்கு லத்தீன் பாஷை மூன்று பாஷைகளாக எழுதியிருக்குது காரணம் என்னென்னா எபிரியன்னா ஹீப்ரு எபிரிய பாஷை அன்றைக்கி இருந்தால் எபிரியர்களுக்காக கடவுள் அவர்கள் ஒன்று ரெண்டாவது கிரேக்க பாஷை கிரேக்கர்கள் தான் அன்றைக்கி ஆளுகு செய்து கொண்டிருந்தாங்க அதனால் அவங்க பாஷை அவங்க புரிஞ்சுக்கொண்டோங்கிற கண்டிப்பாக லாத்தின்கிற லாங்குவேஜ் தான் இன்றைக்கி எப்படி இங்கிலீஷ் வந்து உலகமெங்கும் இருக்குதோ அன்றைக்கி லாட்டின் தான் உலக இருந்தது இப்போ மூன்று மொழிகளையும் எழுதப்பட்டாச்சு அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் கரெக்ஷன் பண்ணுறாருங்க வாத்தியார் கரெக்ஷன் பண்ண அந்த மாதிரி எழுதாமல் நான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் மாற்றுறாரு பிலாத்தி என்ன சொல்லுறாருங்க பிலாத்தர் எதுமே நான் எழுதினது எழுதினது ஜான் பின்னி பிரதர் பிரைஸலார் எழுதுனது எழுதினது இது குறித்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் ஹாஸ்ப எங்கள் சர்ச்சில் ஒரு சேல்ஸ் நடந்துச்சு அதுக்கு இரவு வணக்கம் ப்ரேஸ்லாட் பிரதர் அப்போ இந்த செக்ரட்டரி ட்ரெஷரெலாம் எங்கிட்ட வந்து ஐயா இதுக்கு நீங்கள் போன வருஷம் டொனேஷன் கொடுத்தீங்க இந்த வருஷமும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க நான் கேட்டேன் எனக்கு ஞாபகம் இல்லை நான் போன வருஷம் எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு கேட்டேன் அவங்க நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்தீங்க ஐயா நாங்கள் சரி ஐநூறுரூவாயை கொடுத்துட்டேன் அவங்களும் எழுதிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து ஆலயத்துக்கு போகும்போது அந்த செக்ரட்டரி பையன் என்கிட்ட வர்றாரு வந்து சார் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்க சார் ஆனால் எனக்கு ஐநூறுரூவான்னு சொல்லிட்டோன்னு சொல்லி நான் சொன்னேன் எழுதுனது எழுதுனது அப்படின்னு சொன்னேன் அவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டார் அதுங்க நம்ம வசனத்தை சில நேரம் யூஸ் பண்ணும்போது அவருக்கு தெரியும் நான் அது எதை வசனத்தை நான் கோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் ஃப்ரைஸ்லாரு சரி இப்போ நம்ம ரெண்டு நாமத்தை நம்ம பார்த்துட்டோம் மூணாவது நாமத்தை பார்க்க போகிறோம் லூக்கா ரெண்டாவது அதிகாரம் பதினோரு வசனம் லுக்கா ரெண்டு பதினொன்று இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் கிறிஸ்து என்னும் இரட்சகர் ரட்சகர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் பாவங்கள்லேருந்து விடுதலையை கொடுக்குறார் இப்போ அவங்க இஸ்ரேல் மக்கள் என்ன நினச்சாங்கன்னா இவர் ரட்சகராக வருவார் என்ன செய்ய போறார்னு எதிர்பார்த்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ சிலர் முதலாவது அதிகாரம் ஆறாவது அப்போ சிலர் ஒன்று ஆறு அப்பொழுது கூட வந்தவர்கள் இயேசுவை நோக்கி ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை இசுலருக்கு திரும்ப கொடுப்பீர்கள் அவங்க நினச்சாங்க ஒரு குதிரையில் வருவார் சண்டை போடுவார் ராஜ்யத்தை மீட்டுக் கொடுப்பாருன்னு சொல்லி ஆனால் அவர் வந்தது எதுக்குன்னா ரட்சகர் பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்குறார் இந்த பாவத்தில் இருந்து எப்படி அவர் விடுதலை கொடுக்குற ரட்சகர் தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கொள்ளுவோமா மத்தியும் ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டாவது வருஷம் ரட்சகர் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார் ஓ ஜான் பின்னி பிரதருக்கு ப்ரைஸ் தான் பிறந்த நாள் நம்ம போது கட்டாயம் உங்களுக்காக நம்ம ஜோம் பண்ண போகிறோம் நீங்கள் பிரதர் எங்கே பாருங்கள் நல்லா சொல்கிற கேட்டுக்கோங்க என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுதல் தாழ்மையான வேண்டுதல் ஆண்டவர் உங்களை ஆசிரதிக்கணும் உங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் ஆண்டர் கொடுத்துருக்காரு எனக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஆண்டர் கொடுத்தாரு ரெண்டு பிள்ளைகளையும் ஆண்டவர் அப்பிரிதமாக ஆசிரிச்சுக்காரு என்னுடைய ஒரு சம்மந்தி இங்கே உட்காந்து இருக்காங்க இன்னொரு சம்மந்தி தூத்துக்குடியில் இருக்காங்க அவங்களும் இந்த செய்தியை கேட்குறாங்க அதில் நான் போயிருந்தப்போ எங்கள் சமந்திர் எங்கள் சமந்தி சுந்தரபாண்டியன் அவர் என்னை ரொம்ப அதிகமாக நேசிப்பார் இருதயத்துக்குள்ளே வச்சுருப்பார் நான் அவரை ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அடுத்தபடியே நான் அவரை நேசிக்கிறேன் அவர் மெசேஜ் எல்லாம் கேட்டுட்டு மாப்பிள்ளை அங்கே கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார் இன்றைக்கி நம்ம உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் ஜான் பண்ணி பிரதர் ரைட் இப்போ ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து பாவங்களை ரட்சிக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம் மத்திய ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டாவசனம் அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்துல கொண்டு வந்தார்கள் இயேசு அவர்களுடைய விசுவாசத்துக்கு நல்லா கேட்டுக்கோங்க அவர்களுடைய விசுவாசம்னா யாருடைய விசுவாசம் அந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசம் கிடையாது தூக்கிட்டு வந்த நாலு பேர் மகனே திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அவர் ரட்சகர் ரைட் அப்பொழுது வேதபார்கள் சிலர் இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டார் இயேசு ஏசு நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருந்து எத்தனை சொன்னேன் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதோ எழுந்து நடக்க எது லேசு இப்போ நான் அந்த வசனம் சென்னா பயங்கர திருளாயிட்டார் நான் கேட்டேன் விரதர் உங்களுக்கு எது லேசு நான் கேட்டேன் அவட்டேன் ஒருத்தன் திமிரவாத கொண்டான் அவனை நீங்கள் எழுந்து நடப்பா அப்படின்னு சொல்கிறது லேசா அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது சொல்கிறது லேசான்ட்டு அப்படின்னு பார்த்தார் ரெண்டுமே நம்மளால முடியாது நடக்க முடியாதவனை நம்ம நடப்பானா பார்த்து நம்மளால் ரெண்டுமே நம்மளால் முடியாது அந்த ஆண்டவராக ஏசிக்கிறது ரெண்டு முடியும் அதனால தான் ஆரோசனை பூமி பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படிக்க எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான் அப்போ என்ன நடந்து சொல்லுங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அவன் நடந்தான் காரணம் என்ன அவர் ஒரு ரட்சகர் நம்ம ரட்சகராகத்தானமாக அவரை பார்க்க இதே காரியத்தை யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினாலு யோவான் ஐந்து பதினாலு அவர் பாவத்தை மன்னிக்கு அவருக்கு இருந்தது ஒன்பதாவது ஐந்தாவது அவசரம் முப்பத்தி எட்டு வருஷமாக வியாதியாக இருந்த மனுஷன் அங்கே இருந்தார் அந்த முப்பத்தி எட்டு வருஷமாக இருக்கிற மனுஷனுக்கு நடக்க வைத்தார் அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாலு அவசரம் அதன் பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் ஏன் சொஸ்தமானா அவன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு அதிக கேடு ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே ஒரு பாவத்தை மன்னிக்கிற ஒரு வல்லமைகள் அந்த அவரை ரட்சகராக பார்க்குறோம் ரைட்டு அடுத்து நம்ம அவரை மேசியாவாக நம்ம பார்க்க போகிறோம் மேசியா ஏற்கனவே உங்களுக்கு நான் காமிச்சேன் திரும்ப அதை நான் வாசிக்க போகிறோம் யோவான் நாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது சரம் யோவான் நான்கு இருபத்தி நாலு சாரி இருபத்தி ஐந்து அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா மேசியாங்கிற ஒரு டைட்டில் வருவார் என்பதை அறிவேன் அவர் வரும் பொழுது எல்லாவற்றையும் தமக்கு அறிவிப்பார் இந்த மேசியாங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றாச்சா நான் தான்ட்டார் சொல்லிட்டாரா கிளியராக சொல்லிட்டார் அதில் வேறு சந்தேகமில்லை யோவான் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஏழு யோவான் பதினொன்று இருபத்தி ஏழு அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே நீர் உலகத்திலே வருவராகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்து கிளியர் அவர் யார் மனுஷனா மனுஷன்தான் ஆனால் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து ஆனால் என்ன ஸ்பெஷல் டைட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசியா இதை நீங்கள் புரிந்து கொள்வதுக்கு தானியலுக்கு வரணும் தானியல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் அந்த டைட்டலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்கலாம் இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப கட்டுவதற்கு கட்டளை வெளிப்படும் முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் பிரபுவாக்கிய மேசியாங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏழு வாரமும் அறுபத்தி இரண்டு வாரமும் செல்லும் அவைகளுடைய வீதிகளிலே அலங்காரம் மறுதியும் கட்டப்படும் ஆகிலும் இடுக்கமான காலம் இருபத்தாறு வசனம் பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ தெளிவாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அறுபத்தி இரண்டு வாரங்களுக்கு பிறகு மேசியா சங்கரிக்கப்படுவார் மேசி என்ன செய்யணும் சங்கரிக்கப்படணும் மறிக்கணும் ஆனாலும் தமக்காக அல்ல நமக்காக எவ்வளோ தெளிவாக தானிய இல்லை மேசியாக்கு என்ன நடக்கும் அந்த மேசியை தான் ஆண்டவராக ஏசுக்கசுங்கிற ஒரு டைட்டில் இந்த இருபத்தி ஏழாவது வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி அந்த வாரங்கிறது ஏழுங்கிறது ஏழு வருஷங்கள் நாட்கள் கிடையாது வாரங்கள் ஏழு வாரம்னா பைபிள் அப்படி தான் இருக்குது இந்த ஏழு வாரத்தை மூணு மூணா மூணரை மூணரை முதல் மூணரை உபத்ரவ காலம் இது அதுக்கப்புறம் இன்னொரு மூன்றரை மகா உபத்ரவ காலம் அது முடியும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பலியையும் காணிக்கையும் ஒளியே பண்ணுவார் அறுவறுப்பான சற்றைகளோடு பாலாக்கரவன் இறங்கி வருவான் இந்த யார் அப்படின்னா அந்தி கிறிஸ்து இது இயேசு கிறிஸ்து மத்தியு இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினஞ்சாவது வருஷம் சொல்லிட்டார் மத்தியு இருபத்தி நான்கு பதினைந்து உபத்ரா காலத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு மேலும் பாலாக்கிற அருவறுப்பை குறித்து தானியல் தீர்க்க சொல்லியிருக்கானே அதை வாசிக்கிறோம் சிந்திக்கிறோம் எவ்வளோ தெளிவாக ஆண்டவராக இயேசிக்கிறிஸ்து மேசியை குறித்து இந்த வார்த்தையை தன்னுடைய மரணத்தோடு இணைத்து சொல்கிறார் ரெண்டாவது வருகை கூட சரி நாலா அடுத்த ஒரு தலைப்பை நம்ம பார்க்குறோம் மத்தியஸ்தர் இந்த மத்தியஸ்துங்கிற டைட்டில் நாமம் நம்ம பார்க்கலாம் ஒன்று தீமைத்தையும் இரண்டாவது அதிகாரம் ஒன்று தீமைத்தையும் தேவன் ஒருவரே சந்தேக இருக்க இல்ல தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே அந்த மத்தியஸ்தரியான அர்த்தவசனத்துல பரிசுத்தான தெளிவு அளித்திருக்கிறார் எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரை மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு உங்களுக்கு யாரை கேள்வி கேட்டால் அவர் நூற்றுக்கு நூறு மனுஷன் நூற்றுக்கு நூறு கடவுள் சந்தேகமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹியூமன் பீயிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட் எல்லாவற்றையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவர் இந்த மத்தியஸ்தரை குறித்து யோபு ஒரு அருமையான ஒரு அவருடைய இயக்கத்தை நம்ம பார்க்கலாம் வாசிப்பங்க யோபு பதினாறாவது அதிகாரம் யோபு பதினாறு இருபத்தி ஒன்று ஒரு மனுஷன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல் தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒருவர் நல்லா நல்லாயிருக்கும் பத்தொம்போது வருஷம் பாருங்க இப்பொழுதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது உன்னதத்திலேருந்து சாட்சி பரவு நோடுக்காக அப்போ ஒரு 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 மத்தியஸ்தர் எனக்கு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா யோபு யோபுக்கு இந்த மத்தியஸ்தரத்தை குறித்து பார்க்க சிலாக்கியம் கிடைக்கல ஆனால் நமக்கு அது கிடைச்சிருக்கு அடுத்து அவருக்கு ஒரு டைட்டில் நாமம் கொடுக்கப்பட்டிருக்குது லூக்கா முதலாவது அதிகாரம் பதி நேழாவது சொல்லு லூக்கா ஒன்று எழுபத்தி ஐந்து லூக்கா ஒன்று எழுபத்தைந்து தம்முடைய தாசனாகிய தாவிதின் வம்சத்திலே ஏதாவது இருக்க வம்சத்திலே நமக்கு ரட்சனிய கொம்பை ஏற்படுத்தினார் ரட்சனிய கொம்பு ஹான் ஆஃப் சால்வேஷன் ஹான் ஆஃப் சால்வேஷன் ரட்சணிய கொம்புங்கிறது என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ரட்சணிய கொம்புனா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தம்பி அபினேஷ் எனக்கு ஆன்சர் தெரியுமா கொம்பு என்றால் என்ன ஓப்பன் கொஸ்டின் யாராவது பதில் சொன்னால் நான் சந்தோஷப்படுறேன் நான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் ஒரு போதகர்னால நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் யாராவது ஆன்சர் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்குள்ளே யாராவது ஆன்சர் போடுறீங்களான்னு பார்ப்போம் கொம்புன்றது என்ன அர்த்தம் மீனிங் எடுத்துக்கொள்ளுமா சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினேழு அங்கே தாவிதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் தாவிதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் நான் அபிஷேகம் பண்ணினவருக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன் அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் இந்த கிரீடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ன கிரீடம் அவர் முதல் வருகையில் இருக்கும்போது அவருக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்தாங்க யோவான் பத்தொம்போதாவது அதிகாரம் ரெண்டாவது வருஷம் யோவான் பத்தொம்போது ரெண்டு போர் செய்வர்கள் முள்ளினாலே ஒரு முடியை பின்னி இந்த முள் என்ன பினா கிறிஸ்டி இன்னைக்கு அந்த முள் இருக்குதுங்க பினா கிறிஸ்டினை தான் அந்த முள்ளுடைய பெயர் அவர் சிறு வைத்து சிகப்பான ஒரு அங்கியை உறுத்தினார்கள் இது கிரீடம் அன்றவராக இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம் ஆனால் வெளிப்படுத்துதல் பத்தொம்போதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது சனத்தில் என்ன கிரீடம் பூக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது அவருடைய சிறுசின்மையில் மேல் அநேக கிரீடங்கள் இது ரெண்டாவது வரிகளை அநேக கிரீடங்கள் யாருமே பதில் சொல்லலை பதில் சொல்ல நானே போட்டுருவேன் கொம்புனா வல்லமை இதாங்க சில அர்த்தங்கள் அதான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவனுடைய வல்லமை முதல் வரிகள் அவர் தலையில் வச்சது முள்முடி ஆனால் அந்த வல்லமை மாறி ரெண்டாவது வரிகளில் அவருக்கு அநேக கிரீடங்கள் இருக்குது அடுத்து ஒரு டைட்டில் நம்ம பார்க்க போயிடும் லூக்கா முதலாவது அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வசனம் லூக்கா ஒன்று முப்பத்தி ஐந்து தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக ஆவி உண்மையில் வரும் உன்னதமானோருடைய பலம் உண்மையில் நினைவிடும் ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அடுத்த டைட்டில் என்னன்னா தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரன்னு சொல்லி அநேகர் சந்தேகப்பட்டாங்க ஆனால் யாருக்கு சந்தேகம் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசாசு கிடையாது மத்தியும் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரணும் மத்திய எட்டு இருபத்தி ஒன்பது அவைகள் இயேசுவை நோக்கி இயேசுவே தேவனுடைய குமாரணி எவ்வளோ அழகாக பிசாசு ஆண்டவர்களுடைய டைட்டில் மாற்றவே மாட்டேங்குது தேவனுடைய குமாரணி எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எங்களை அழிக்க போகிறீங்களா அப்படிங்கிறீங்களா அப்போ அவர் யார் அப்படின்னா தேவனடிய குமாரன் இது ஒரு டைட்டன் சரி அடுத்த நம்ம பார்க்க போயிடும் நம்மளை ஆண்டவர் எப்படி காட்டுறாருன்னு அதையும் காட்டுறேன் ஜான் பிட்னி பிரதருக்கு நான் ஆலோசனை சொல்ல நீங்கள் ஊழியன் செய்யணும் வேதத்தை போதிக்கணும் புதிய வருஷத்தை ஆண்டவர் வந்து இந்த போதிக்கிறத கொடுக்குறாரு அப்படி நீங்கள் போதித்தீங்கன்னா எப்படி நீங்கள் ஆண்டவருக்கு ஊழிய செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் போதக ஊழியத்தை நீங்கள் செய்யணும் அது என்னுடைய வாஞ்சை எனக்கு அந்த பாரத்தை கொடுத்துருக்கார் வாசிப்பமா அப்போஸ்லர் பதி நாராவது அதிகாரம் பதினேழாவது அப்போஸ்லர் பதினாறு பதினேழு அவள் பவுளை இதுதான் அசுத்தாவி பிடித்த ஒரு பெண் குறி சொல்ற ஆவி உலவாவ எங்களையும் பின்பற்றி தொடர்ந்த இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் பார்த்தீங்களா ஏசு கிறிஸ்தியார்னா தேவனுடைய குமாரன் நம்ம யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உன்னதமான தேவனுடைய ஊழியக்கார் இதுதான் நம்மளை ஆண்டவர் இப்படி தான் பார்க்குறாரு அடுத்து ஒரு டைட்டில் என்ன பார்க்கோம்னா ஒரு மனுஷகுமாரன் தேவகுமாரன் ஒரு டைட்டில் மனுஷகுமார்கிற அடுத்த டைட்டில் மத்தியு பதினாறாவது அதிகாரம் பதிமூணாவசனம் மத்தியு பதினாறாவது அதிகாரம் பதிமூணாவசனம் பின்பு இயேசு பிலிப்பு செகரியா பட்டணத்தில் வந்தபொழுது தம்முடைய சீசலை நோக்கி மனுஷகுமாரன் ஆகிய என்னை ஜனங்கள் யார் அண்ட் அவராகியிருந்தார் மனுஷகுமார்னு அவர் சொல்கிறார் ஆனால் அவர் யார் தேவகுமார் ஆனால் அவர் சொல்லும்போது தன்னை எப்படி சொல்கிறார் மனுஷகுமார் அப்படிங்கிற இந்த மனுஷகுமார்கிற டைட்டில் நீங்க எங்கே பார்க்கலாம்னா தானியர் ஏழாவது அதிகாரம் பதிமூணாம் சொல்லணும் தானியல் ஏழு பதிமூன்று ரா தரிசனங்களிலே நான் பறித்து பார்த்து கொண்டிருக்கலே ஏதோ குமாரனுக்கு சாயலான ஒருவர் பரலோகத்தில் இது நம்ம பார்க்க போகிறது நித்தியம் நித்தியத்திலையும் ஆண்டவராக ஏசிக்கிறது எப்படி இருக்கவர் மனுஷ குமாரன் பிதாவாகிய தேவனுக்கு சாயல் கிடையாது அவர் ஆவியாக இருக்கிறார் பிதா தேவனை குறித்து நம்ம மூன்று கிளாஸ் எடுத்தோம் மூணாவது கிளாஸில் என்ன பார்த்தோம்னா அவருடைய நாமத்தை தியானித்தோம் இப்போ யாருடைய நாமத்தை தியானிக்கிறோம் அண்ட் வர ஏசு கிருஷ்ண சா நாய் சா நாமத்தை தியானிக்கிறோம் அவரை பார்க்குறது எப்படின்னா மனுஷகுமாருடைய சாயல் இந்த மனுஷ மனுஷகுமாருடைய சாயல் இது பார்க்குறேன் எட்டாவது நம்ம ஒரு நாமத்தை பார்க்க போகிறோம் அது வெளிப்படுத்துதல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆசனம் வெளிப்படுத்துதல் இருபத்தி ரெண்டு பதினாறு மார்னிங் ஸ்டார் மார்னிங் ஸ்டார் நான் தாவிதின் வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள வெடிவலி நட்சத்திரம் பிரகாசமுள்ள வெடிவலி நட்சத்திரம் அப்படின்னா இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இந்த நாமத்தை முதல் முதலாக யாருக்கு ஆண்டவர் காமித்தார் நட்சத்திரத்தை காமிச்சார் ஆபிரஹாமுக்கு இந்த நட்சத்திரத்தை காமிச்சார் ஆதியாகமம் பதினைந்தாவது அதிகாரம் நாலாவது பதினைந்து நாலு அப்பொழுது கருத்துடைய வார்த்தை ஆபிரகமுக்கு உண்டாக்கி அவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்துப்பார் நட்சத்திரங்களை என்ன உன்னால் கொடுமானால் அவைகளை ஏன்னு என்று சொல்லி பின்பா நோக்கி உன் சந்ததி இருக்கும் சந்ததியில் நம்மளை நட்சத்திரமாக்குறாரு நம்மளை எப்படி நட்சத்திரமாக்குறாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு வசனம் காட்டப் போகிறேன் ஆனால் விடிவெளி நட்சத்திரம் யார்னா ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்து இந்த விடிவெளி நட்சத்திரத்தை காட்டுறாரு நம்மளை எப்படி நட்சத்திரமாக மாற்றுக்கிறார் திரும்பவும் தானியல் குருவோம் நாம் யார் நட்சத்திரம் தானியல் பன்னிரெண்டாவது அதிகாரம் மூணாவது தானியல் பனிரெண்டு மூணு ஞானவான்கள் ஆகாயத்து மண்டலத்து ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரத்தைப் போலவும் என்ற சாதாக்களம் புரட்சி நான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாளில் ஒரு டாக்டர் என் கூட ப்ராக்டிஸில் வந்து ஜாயின் பண்ணாங்க அவங்க வந்து ஒரு சித்தா டாக்டர் இந்த டாக்டரை மாட்ட இந்த வசனத்தை நான் சொன்னேன் சொல்லி ஏம்மா அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வசனத்தை நான் விளக்குனேன் ஏம்மா நான் கொஞ்சம் பேரை அன்றைக்கிட்ட வழி நடத்துகிறேன் நான் வழி நடத்துகிற வழி நடத்துல நான் என்னதான் மாறப்போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நட்சத்திரமாக மாறப்போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை காட்டேன் ஞானவான்கள் ஆகாயத்து மன்றது ஒளியை போலும் அனைகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரைப் போலும் ஆண்டவராக ஏசிக்கார் விடிவெளி நட்சத்திரம் எங்களெல்லாம் நட்சத்திரமாக்க போகிறாரு நான் சொன்னேன் இந்த வசனம் அந்த டாக்டர் மாக்குள்ள கிரியே செய்துச்சு அப்புறம் ஒரு நாள் ஒரு தேவாலயத்தில் போய் அவங்க சாட்சி கொடுத்தாங்க ஒரு டாக்டர் எனக்கு இப்படி ஒரு வசனத்தை சொன்னார் எனக்கும் ஆசை இருக்குது எல்லார மாதிரியும் பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் மறிக்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இருதயத்தில் மாறுதலிருந்து அவங்க ஞானசம் எடுத்தாங்க எனக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு காரணம் என்னென்னா நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோம் ஆனால் ரட்சிப்பு செய்கிறது தேவன் சரி அடுத்த நாமத்தை நம்ம பார்க்குறோம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நாமம் யோவான் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பது இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்க தேவா ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுவர் இதை அன்றைய ஒரு விசேஷமான ஒரு நாமம் ஏன்னா இந்த நாமத்தின் மூலமாக தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இந்த நாமத்தை நீங்கள் எங்கேயும் பார்க்கலாம் அப்படின்னா வெளிப்படுத்துதல் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வெளிப்படுத்துதல் ஏழு ஒன்பது இவைகள் பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சகல ஜாதிகளும் கோத்திரத்தாரும் ஜனங்களும் பாஷாக்காரர்களும் வந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளையங்கி தரித்து தங்கள் கையிலே பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக இது பிதாவை வகைய தேவன்டைய சிங்காசனம் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக கண்டேன் நிற்கக்கண்டே யோவான் பார்க்கும்போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி பரல பண்ணலாம் அதே மாதிரி தான் ஏன்னா நம்ம அவர் எப்படி தான் பார்க்குறோம் என்னுடைய பாவத்தை சுமந்ததுனால தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் பதினாலாவது அவசரம் பாருங்கள் அது உமைக்க தெரியும் அவர்கள் மிகுந்த உபத்திரத்து வந்த இவர்கள் தங்களுடைய அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தொய்த்து விழுத்தார்கள் அதனால் அங்கேயும் பார்க்கும்போது அவர் எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம்னா ஆட்டு குட்டியானவரை தான் நம்ம பார்க்க போகிறோம் பத்தொம்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் திருமணத்தை பார்க்குறோம் வெளிப்படுத்துதல் பத்தொம்பது ஒன்பது பின்பு அவன் என்னை நோக்கி ஆட்டு கல்யாண விருந்து சரிங்களா ஆட்டு கல்யாண விருந்து அங்கேயும் அவர் எப்படி தான் பார்க்குறோம் ஆட்டுக்குட்டியானவர் காரணம் என்ன நம்முடைய பாவத்தை சுமர்ந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டி இந்த ஆட்டுக்குட்டியே பதிமூணாவது அதிகாரம் எட்டாவது வாசனத்தை வாசிக்கும் வெளிப்படுத்துதல் பதிமூன்று எட்டு உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்குது இது இந்த ஆட்டுக்குட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சப்ஸ்டிடியூட் டெத் இதை நல்லா அவங்களுக்கு புரிந்து கொள்ளணும் இது முக்கியமான கான்செப்ட் ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது ஆதியாகமம் இருபத்திரெண்டு பதிமூன்று தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது அவரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பல அங்கே மறிக்க வேண்டியது ஈசாக்கு நான் மறித்தது ஆட்டுக்குட்டி இந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்கிறார் அப்படிங்கிறதுனா பதிமூணாசனம் ஆபரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் ஏறெடுத்துனா அகடா பார்க்குறாரு அதனால தான் இயேசு கிறிஸ்து யோவான் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் பாருங்கள் யோவான் எட்டு ஐம்பத்தி ஆறு எடுத்து பார்க்குறாருங்க யார் பார்க்குறா ஆபிரகாம் எங்கே பார்க்குறாரு இங்கே வழியாகிறது ஒரு ஆட்டு ஆனால் இனி ஒரு தேவ ஆடு வழியாக போகிறது யோவான் எட்டு ஐம்பத்தி ஏழு அப்பொழுது யூதர்கள் சாரி ஐம்பத்தி ஆறு உங்கள் பிதாவாகிய ஆபிரஹாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான் கண்டு களி கூர்ந்தான் பார்த்தாரா பார்த்தார் எப்படி பார்த்தார் ஏர் எடுத்து பார்த்தார் அப்போ ஆபிரஹாமுடைய முன்னாடி பலியானது ஒரு ஆடு ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார் சரி அடுத்து ஒரு நாமத்தை பார்க்குறோம் தேவனுடைய கிறிஸ்து தேவனுடைய கிறிஸ்து லோக்கா ஒன்பதாவது அதிகாரம் இருபது ஆசனம் ஒன்பது இருபது பேர்பரித்திரமாக நீர் தேவனுடைய கிறிஸ்து இது ஒரு நாமம் தேவனுடைய கிறிஸ்துனா தேவனையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது இப்போ இயேசு கிறிஸ்துங்கிறது ஒரு நாமம் சரிங்க இயேசு கிறிஸ்துங்கிறது ஒரு நாமம் அன்னைக்கு அநேகருக்கு கிறிஸ்துங்கிற ஒரு நாமம் இருந்துச்சுங்க அநேகருக்கு கிறிஸ்துங்கிற ஒரு நாமம் இருந்துச்சு ஆனா சாரி ஏசுங்கிற நாமம் அனை தப்பா சொல்லிட்டேன் அநேகருக்கு அநேகருக்கு என்ன பேர் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசுங்கிற பேர் அது ஒரு காமன் நேம் நல்லா கேட்டுக்கோங்க இயேசுங்கிற பேர் காமன் நேம் இன்னைக்கு வந்து ராஜா அப்படிங்கிற பேர் எத்தனை பேருக்கு இருக்குது எத்தனை பேருக்கு இருக்குது ரைட் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க கொலேசியர் நாலாவது அதிகாரம் கொலேசியர் நாலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கொலேசியர் நான்கு பதினொன்று யூஸ்து எனப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதர் சொல்லிக்கிறான் அந்த இயேசுங்கிற நாமம் காமன் நேம் அன்னைக்கு அன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு எத்தனையோ பேருக்கு அந்த இயேசுங்கிற பேர் இருந்துச்சு வாசிக்கிற வசந்த வாசிக்கிறேன் குலேசியர் நான்கு பதினொன்று யூஸ்து எனப்பட்ட இயேசு ஆனால் இயேசு கிறிஸ்து யாருக்கு இருக்காது கிறிஸ்துனா மேசியா இப்போ தேவனுடைய கிறிஸ்துனானா அவர் மேசியா சரி அடுத்து ஒரு நாமத்தை பார்க்க பார்க்குறோம் எபேசியர் நாலாவது அதிகாரம் எபேசியர் ரெண்டு இருபது எபேசியர் ரெண்டு இருபது அப்போ சிலர் தீர்க்கதரசிகள் என்பவருடைய ஆஸ்தி பாரத்தின் மேல் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல் இப்போ நாமத்தை பார்க்குறோம் மூளைக்கல் அப்படி பேர் என்னது மூளைக்கல் இந்த மூளைக்கல்லை குறித்து பேதுரு இன்னும் அருமையாக நமக்கு விளக்குறார் அது என்ன மூளைக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரம் ஐ நாலாவது வசனத்தில் வாசிக்கிறேன் ஒன்று பெதரு ரெண்டு நான்கு மனுஷரால் தள்ளப்பட்டதாகியும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்றதுமாயிருக்க ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தீர்கள் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகளாகும் இயேசு கிறிஸ்தவனுடைய மூலமாய் தேவனுக்கு பிரியமாய் ஆவிக்குரிய ஆகும் அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் சோசன் விலையேறப்பட்டதுமாக்கிய மூளைக்கல் சீன இந்த மூளைக்கல் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மூளைனா ஒரு மூளையில் இருக்கிற கல் கிடையாது மூளைக்கல்லுங்கிறது அன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தில் மரம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது இரும்பு கிடையாது காங்கிரீட் கிடையாது இதெல்லாம் எதுவுமே கிடையாது என்ன இருந்துச்சுன்னா கற்கள் தான் இருந்துச்சுங்க அவங்க ஒரு வீடு கட்டாங்கன்னா இங்கே ஒரு கல் வைப்பாங்க இங்கே ஒரு கல் நாலு பக்கமும் கல்லை வைப்பாங்க சாதாரண ஸ்கொயர் கல் அந்த பிரமிட் நீங்கள் பார்த்துருங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு கல்லாக வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் நடுவில் என்ன செய்வாங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நான் ஒரு ஒரு இதே மாதிரி சதுரமாக ஒரு கல் இருக்குங்க அந்த கல்லில் இந்த பக்கத்தில் ஒரு பல்லம் இருக்கும் நாலு பக்கமும் கானரில் பல்லம் இருக்கும் ஒவ்வொரு சைட்லேயும் இப்போ ஒவ்வொரு சைடும் நெருக்கி 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 வரும்பொழுது ஒரு கல்லை வைக்கிறாங்க அடுத்த கல் கொஞ்சம் உள்ளே வைப்பாங்க அடுத்த கல்லில் கொஞ்சம் உள்ளே இப்படி வைக்க 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 நாலு பக்கமும் ஒரு பில்டிங் வந்துடும் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒரு கல்லை வைப்பாங்க அந்த கல் என்னன்னா மூளைக்கல் அந்த கல்லை என்ன செய்வாங்கன்னா அதை அதில் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க அவங்க அதை தட்டி 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 பார்ப்பாங்க தட்டி 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 பார்த்து கடைசியில் அந்த கல்லில் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கிராக் ஒரு சின்ன ஒரு கிராக் இருந்தான்னா அந்த கல்லை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நல்லா கேட்டுக்கோங்க ஒரு இந்த கல்லில் ஏன்னா அந்த கல் கிராக் ஆச்சுன்னா இந்த நாலு ஃபோர்ஸுன்னு தள்ளும்போது அந்த பில்டிங் கீழே வந்துடும் இதுதான் மூளைக்கல் ஆண்டவராக கிறிஸ்து மூளைக்கள் சோதிக்கப்பட்டக்கள் ரைட் பன்னிரெண்டு அடுத்து ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை அது என்னென்ன பார்த்து நம்ம முடிக்கப் போகிறோம் ஜீவ அப்பம் யோவான் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது யோவான் ஆறு நாற்பத்தி எட்டு ஜீவ அப்பம் நானே இப்போ நானேங்கிற ஒரு செய்தியை நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன் ஐ ஆம்ங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் முடிஞ்சால் அது நோட்ஸ் எடுத்து பாருங்கள் அதனால் இதோட நான் முடிக்க போயிருக்கேன் ஜீவ அப்பம் நானே அப்போ நான் அவர் மாத்திரம் நமக்கு ஜீவனை கொடுக்குற அப்பம் இந்த அப்பா எங்கே இருந்து வருது பரலோகத்திலேருந்து இறங்கி வருது இந்த அப்பம் நமக்கு என்ன கொடுக்குது ஜீவனை கொடுக்கறது அதை இப்போ ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா ஏன் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறவளுக்கு நிச்சய ஜீவன் உண்டு அப்போ இந்த ஜீவ அப்ப நமக்கு கொடுக்கப்படுறதுன்னா நிச்சய ஜீவன் நம்ம நினைச்சனும் அந்த அப்பத்தை நினச்சணும் புசிக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் பிடிச்சேன் இதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கொண்டீங்க இது ரெண்டு காரியத்தை பார்க்குறோம் ஐம்பத்தி ஐந்தா தோசம் என் மாமிசம் மெய்யான போஜனம் என் ரத்தம் மெய்யான பானம் இது வந்து நம்ம சாப்பிட்ற ராபோஜனம் கிடையாதுங்க தயவுசெய்து இது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ராபோஜனும் கிடையாது அப்படின்னா என்ன இது அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி மூணாவது சதத்தில் அது விளக்கத்தை நம்ம பார்க்குறோம் ஆவி உயிர்ப்பிக்கிறது மாமிசமானது ஒன்றுக்கு முறவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வாசனங்கள் ஆவியும் இருக்குது சரிங்க இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த வசனத்தை புதிச்சிக்கணும் இப்போ ஜான் பின்னிக்காக நம்ம ஜோம் பண்ண போகிறோம் நீங்கள் எத்தனை பேர் இருந்ததை செய்தியை கேட்டுட்டு திரும்ப எத்தனை நான் எழுதி அந்த பாயிண்ட்டுக்கு நான் கொண்ட விளக்கத்தை இப்போ நான் உங்களுக்கு வசனத்தை நான் ஒரு ஹெட்டிங் மட்டும் சொல்லிட்டு போயிருந்தேன்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது அதை நீங்கள் என்ன செய்யணும் தியானிக்கணும் இப்போ ஒரு ஆடு இருக்குதுங்க அது என்ன செய்யணும் சாப்பிட்றோம் கப்பாகப்பான்னு சாப்பிட்றோம் அப்புறம் அது ஆசை போடும் கதிரேசன் கதிரேசுன்னு பதில் இருக்காருங்க அவர் தான் எனக்கு அதை சொல்லி கொடுத்தாரு அந்த ரகசியத்தை அவர் எங்கள் கூட ஒன்றரை வருஷம் இருந்தாருங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில் அப்போ ஒரு செய்தி நான் கொடுப்பேன் கொடுத்துட்டு அவர் என்னையோட வயதானவர் சீனியர் அதெல்லாம் அவர் என்னை நான் கூப்பிடுவார் நானும் ஒரு அண்ணனை அண்ணாச்சுன்னா கூப்பிடுவேன் அவர் அவட்ட பிரதர் நீங்கள் இந்த விளக்கம் சொல்கிறீங்களா நம்ம செய்தி நம்ம கேட்டோம்ல என்ன அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஐயா நான் அசைப்படலை அப்படின்றவாரு நான் அசை போடலைன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் தியானிக்கலைன்னு சொல்லி ஆனால் அவரை மாதிரி பர்ஃபெக்டாக ஒருத்தரை பார்க்க முடியாது இன்றைக்கி அவர் ஃபோனில் பேசினார் அவர் வீட்டுக்காரமாக ஒரு சின்ன காலில் பிரச்சனைங்கிறக்கா அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அவர் சொல்கிறார் இது எப்போயுமே உட்காந்து எழுதிட்டே இருக்காருங்க கதிரேசன் போகிறத பற்றி என்ன கம்ப்ளைண்ட் எப்பயுமே கதறி செய்கிறார் எழுதி கேட்டிருக்குவார் காரணம் என்னென்னா நான் சொல்கிற செய்தியை கேட்பாரு அடுத்து ஜூமில் அவர் ஹைதராபாடில் ஒரு சர்க்கிள் வச்சுருக்காரு அவங்களுக்கு அதை விளக்க சொல்லுவார் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வசத்தை நினைச்சணும் புசிக்கணும் அது உங்களுக்குள்ளே போகணும் உங்களுக்குள்ளே மிக்ஸ் ஆகணும் அதனால தான் அறுபத்தி எட்டாவது வசனம் பாருங்கள் யோவான் ஆறு அறுபத்தி எட்டு நீர் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனையை கிறிஸ்துவாங்க விசுவாசித்து அறிந்திருக்கிறோம் அறுபத்தி எட்டாவது வசனம் பாருங்கள் ஆண்டவரே யார் இடத்துல போகும் நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்துல இருக்கு நம்ம இதை என்ன செய்யணும் சாப்பிடணும் இது நமக்குள்ளே போகணும் இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் இப்போ நீங்கள் யாராகாலும் சரி தான் இந்த பேக்கரி ஐட்டமாக வாங்கி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க பேக்கரி ஐட்டம் புரோட்டா சிக்கன் பட்டர் சிக்கன் இதாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க மூணு தடவை சாப்பிட்றீங்க அது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் உடம்புல போய் உங்கள் பாடி அதை ஃபேட்டாக மாற்றிடும் கொழுப்பாக மாற்றிடும் கொழுப்பாக மாற்றி இப்படி ஆகிருங்க புதுக்க புத்துக்குன்னு ஆனால் கீரை வெஜிடபிள்ஸ் சூப் இதெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு என்ன செய்யும்னா இதை ஒரு ஸ்ட்ரென்த்தாக மாற்றிடும் நம்ம பாடிக்கு என்ன ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுன்னா கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை அது என்ன செய்யும் கன்வெர்ட் பண்ணி உங்கள் உடம்புல ஃபேட்டாக மாற்றி வச்சிடும் கொழுப்பு என்னன்னு சொல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா சரி இப்போ உங்களுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க அந்த டாக்டர் சொல்கிறாரு உங்களுக்கு அனீமியா ரத்த சோகை இருக்குது இரும்பு சத்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு டாக்டர் எவ்வளோ சொல்லிட்டிங்களா போதும் நான் ஏ நான் பார்த்துக்கிறேன்ட்டு எங்கள் பக்கத்து வீட்டிலையே ஒரு இரும்பு கடை இருக்குது அந்த இரும்பு கடையிலேருந்து நான் என்ன செய்ய போகிறேன் இரும்பை நல்லா இடித்து பவுட்ரு பண்ணி நான் சாப்பிட்டா ஏன் இரும்பு சத்து கூடுன்னு சொன்னால் நான் ஒத்துக்கிட முடியுமா உங்கள் கிட்னி மோசமாக போயிடும் கிட்னி போயிடும் அப்போ இதே நேரத்தில் ஒரு ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் முருங்கை இலையை ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் அதை சாப்பிட்டிங்கன்னா அது என்ன செய்யும் உங்கள் உடம்புல கன்வெர்ட் பண்ணி என்னதான் மாற்றிடுன்னு சொல்லுங்கள் அயன் கூறிடும் அதுபோல் இப்போ நீங்கள் எவ்வளோ கலவு இந்த வசனத்தை புசிக்கிறீங்களோ ஆசைப்பட்டு புசிக்கிறீங்களோ பூசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஆசிர்வாதமாகும் அதனால் தான் ஆண்டவராக நானே ஜீவ அப்பம் ஜீவ அப்பமாக வாசனத்தை நீங்கள் நினைச்சுனா பூசிக்கணும் ஸோ நாமத்தை நம்ம தியானித்தோம் ஜெபிச்சு முடிப்போம் மக இறக்கும் கருமம் இல்லை பிதாவே நம்ம துதிக்கிறோம் ஐயா நீர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக கோடி நன்றிராஜா ஜான் பின்னி இப்போதற்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா என் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து கிருவை இந்த மகன் மேலே இறங்க வேண்டும் ஐயா சகோதரனை ஆசீர்வதியா என்னுடைய எனக்கு நீர் இரண்டு பெண் குழந்தைகளை கொடுத்தீர் ஐயா அதுபோல் இந்த சகோதரனுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் கொடுத்திருக்கிற ஐயா இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கோ அதிலும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த மகனுக்கு நீர் தர வேண்டும் ஐயா பாலத்துலேருந்து ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஐயா அரே கஷக்க நரகரபா ஓ க சங்க நரகலப ரபா இறக்கம் இறக்கம் இரக்கத்துக்கு நன்றி ராஜா எங்கள் லைசாண்டர் குடும்பத்திற்கு என்று விசேஷமான ஒரு ஆசீர்வத்தை வைத்திருக்கிறேன் அதே ஆசீர்வாதம் கொடுத்த மகனுக்கும் கடந்து வரட்டும் ஐயா இந்த வருஷத்திலே நான் நான் ஊழியம் செய்வேன் போதிக்கிற ஊழியத்தை நான் செய்வேன் ஒரு வாய்க்கத்தை உண்டாக்குங்க ஐயா உலையான சேற்றிலே வாழ்ந்த ஏனெனில் தூக்கி எடுத்தீங்க ஐயா உயர்த்தி மகிழ்ந்தீர் ஐயா அதே ஆசீர்வாதம் மகனுக்கும் இந்த வருஷத்தில் கடந்து வரட்டும் ஐயா அவர் சாட்சி சொல்ல வேண்டும் ஐயா அப்படிப்பட்ட ஒரு உசிதமான ஆசிரியத்தை நீர் தரப்போறதற்காக கோடி நன்றி ராஜா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏன் ஆண்டு அவர் ஆகிய ஏசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறப்பா பிள்ளைகள் ஒவ்வொரு கரம் தொட்டு ஆசிரியர் ஐயா அந்த ஆணியடிக்கப்பட்ட கரத்தினாலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வரையும் ஆசீர்வதிக்காக கோடி நன்றி ராஜா ஏசுவ நாமத்தினாலே ஜபங் கணிப்புதாவே ஹாமி